ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இணையதிகள் ஐஎஸ் அகாடமி. ஸோ விடுபடம் தலைக்கும் எங்கள் மனமாத நடிகை சிலக்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகும் பார்த்தீங்கன்னா, நகராட்சி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30 நடந்தது. அந்த ஜூன் 30 நடந்த இன்ஜினியரிங் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஏஇ எக்ஸாம் அதுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன மாதிரி இருக்கும், நம்ம எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எவ்வளோ கொஷின்ஸ்க்கு மேலே போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப், அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா, வரப்போகிற நாட்களில் நம்மளோட யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஇக்காகட்டும் அடுத்து டிப்ளமோ ஆகட்டும், ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏஇக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதம் வருது. அப்புறம் டிப்ளமோ எக்ஸாம்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஐடி எக்ஸாம்ஸ், ஓகேவா, ஜேடிஓ அப்புறமா சர்வேயர் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரவருக்கு. ஸோ அதுக்கான கிளாஸஸ் நம்ம யூடியூப்ல போட போகிறோம். அதனால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வரப்போற ஏஇ எக்ஸாம், டிப்ளமோ எக்ஸாம், ஐடி எக்ஸாம் இந்த எல்லா எக்ஸாம் போன கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்து கம்ப்ளீட்டா ரெடியா இருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ், டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாமே கம்ப்ளீட்டா ரெடியா இருக்கு. ஓகேவா, ஈவன் கொஸ்டின் பேங்க் போது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியல, இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, 7708190281 இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், வீடியோ போறதுக்கு முன்னாடி ஓகேவா, மொத்தமா இந்த ஏஇல ஒரு 8 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, 800 அரௌண்ட் ஒரு 800 வேகன்சிஸ் எம்ஏடபிள்யூஸ் ஏஇல இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த 800 வேகன்சி அப்படிங்கிறப்ப இன்டர்வியூக்கு 1:5 or 1:10 என்ன கூப்பிட போறாங்க தெரியல. 1:5 கூப்பிட்டா ஒரு 4000 பேர், 1:10 கூப்பிட்டா ஒரு 8000 பேர் இன்டர்வியூக்கு கூப்பிட போறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபிகல்ட்டியில் எவ்வளோ வச்சு பார்த்துடலாம். இன்ஜினியரிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, அது எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, வழக்கம் போது தான் மோஸ்ட் ப்ராப்ளமாக பார்க்குறப்ப சிவில், மெக்கானிக்கல் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக்கல் இந்த மூணையும் கம்பேர் பண்ணுறப்ப, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு டிப்ளமோ எக்ஸாமு இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம் எழுதி பார்த்தீங்கன்னா சிவில் ஈஸியாக இருக்கும், ஆனால் மூணுமே ஏஇ பொறுத்த வரையும் கஷ்டமாக தாங்க இருந்திருக்கு. ஓகேவா, மூணுமே ஸ்டாண்டர்ட் தான். இருந்தவங்களுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ்மே சொன்ன விஷயம், சார் கேட் லெவலில் இருந்தது சார், ஸோ கேட் ஸ்டாண்டர்டில் இருந்தது தான் சொன்னாங்க. மூணுமே டஃபாக தாங்க இருந்தது, சிவிலு, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் மூணுமே டஃப் தான். அதுலேயும் குறிப்பாக இப்போ 200 கொஸ்டின்ஸ் ஆர் டெக்னிக்கலு, அதில் சிவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 கொஸ்டினுக்கு மேலே கரெக்டாக அடிச்சிருந்தீங்கனாலே போதும். 200 கொஸ்டினுக்கு ஒரு 120க்கு மேலே அடிச்சிருந்தாலே போதும், ஏன்னா அவ்வளோதான் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. எக்ஸாம்க்கு நல்லா படிக்கிறவங்களாலே ஒரு 130 தான் அடிக்க முடிஞ்சு, 140 மேலே போக முடியல. அப்படிங்கிறப்ப ஒரு 120ங்கிறது எனக்கு சேஃபாக இருக்கும். நீங்கள் அப்படியே மெக்கானிக்கல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 115க்கு மேலே கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 கொஸ்டினுக்கு மேலே கரெக்டாக போடுறதாலே ஓரளவு ஓகே தான், நான் 200 சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, ஆனால் நீங்கள் இந்த பக்கம் அப்படியே ஜிஎஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 70-75 ஓகேவா, அந்த ரேஞ்சில் அட்டன் பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு 75 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இது வந்து ஓவராலாக எக்ஸாம் பண்ணவங்களோட கருத்து. அடுத்து வேகன்சிஸ்லாம் வச்சு தான் நம்ம கட் ஆஃப் சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ ஒரு ஒரு போஸ்ட்டுக்கான வேகன்சி யார் யார் எலிஜிபிள்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஏஇ கார்பரேஷனு, இந்த ஏஇ கார்பரேஷனுக்கு சிவிலு மெக்கானிக்கல் எலிஜிபிள்னு, நீங்க சிவில் முடிச்சிருந்தாலும் சரி இல்ல மெக்கானிக்கல் முடிச்சாலும் எலிஜிபிள். இப்ப இதுக்குள்ள எலக்ட்ரிக்கல் வரமாட்டாங்க. ஓகேவா, இதுக்கு மட்டும் 194 வேகன்சி இருக்கு தனியா. அப்ப இந்த 194 வேகன்சிய சிவில் மட்டுமே எடுத்துக்கிட்டாலும் ஓகே, மெக்கானிக்கல் மட்டுமே எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அப்ப 194 வேகன்சி இவங்களுக்கு மட்டும்தான். ஓகேவா, ஆனா ரெண்டு பேருக்குமே இருக்குங்கிறப்ப இத ஓகே அப்படியே வைக்கலாம். CMWSSB அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ல இது வேகன்சியே ஏஇ சிவில் மெக் தான் கொடுத்துருந்தாங்க, அப்ப கண்டிப்பா சிவில் மெக் தான் எலிஜிபிள். இதுக்கு ஒரு 140 வேகன்சி இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேருமே போட்டி போடுற மாதிரியே ஒரு 194, ஒரு 200, இது ஒரு 150 ஒரு 350 வேகன்சி தாராளமா இவங்களுக்கு இருக்கு. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் ஏஇ முனிசிபாலிட்டி, இது பொறுத்த வரைக்கும் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் மூணு பேருமே எலிஜிபிள். ஓகேவா, இதுவே மூணுமே இன்டர்லிங்கு, இந்த மூணு பேர்ல யார் வேணாலும் வேகன்சி எடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு 105 வேகன்சி தனியா இருக்குப்பா. ஓகேவா, அவங்களுக்கு இது வந்து அப்ப மூணு பேருக்குமே காமன் ஃபார் ஆல் நீங்க இதை சொல்லிடலாம், 105 வேகன்சி. இப்ப இதுல குறிப்பிடத்தக்க விஷயம், எல்லாத்துலயுமே இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாத்துலயுமே சிவிலும் வந்திருக்கு, மெக்கும் வந்திருக்கு, எலக்ட்ரிக்கல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஓகே, அடுத்து TWAD, அதுல ஏஇல சிவில் மட்டும், இது போஸ்டே சிவில் மட்டும் தான். அப்ப சிவிலுக்கு மட்டும் தனியா ஒரு 58 வேகன்சி இருக்கு. ஓகேவா, அடுத்து அதுல மெக்கானிக்கல் பாத்தீங்கன்னா 14 வேகன்சி. இப்ப மெக்கானிக்கல் என்னதான் கம்மியா தெரிஞ்சாலும் 14 வேகன்சி இருக்கு. இன்டர்வியூக்கு ஒரு 1:5 கூப்பிட்டாலே மெக்கானிக்கல் தனியா கண்டிப்பா 70 பேரை கூப்பிட்டாங்க. 1:10 அப்படிங்கிறப்ப ஒரு 140 பேரை எடுத்தாங்க. ஓகேவா, அப்படிங்கிறப்ப யா இது ஒரு நல்ல சான்ஸ் தான். ஓகேவா, இப்ப CMWSSB ல ஏஇல எலக்ட்ரிக்கலுக்கு 71 வேகன்சி இருக்கு. இதுல குறிப்பா அவங்க இதுல மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க, ஈசியும் இதுல வரும், ட்ரிபிளியும் வரும்னு சொல்லிட்டு. ஓகேவா, சோ அவங்களுக்கு ஒரு 71 வேகன்சி இருக்கு. இப்ப இதுலயுமே 1:5 எடுத்தாலே 355 பேர் எடுத்தாங்க. 1:10 710 பேர் எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் இன்டர்வியூக்கு எடுத்தாங்க. ஓகேவா, நீங்க தனியா எலக்ட்ரிக்கல்கான ரேங்க் எடுத்து பார்த்தாலே 710 பேர் எடுக்கணும் இன்டர்வியூ. 1:10 எடுத்தா 710 பேர் எடுக்கணும்னா டாப் மார்க்கே ஒரு 140-150 போட்டுக்கிறது சந்தேகம். நான் 200 சொல்றேன் டெக்னிக்கலுக்கு,
அப்ப எப்படி பார்த்தா குட்டி கழிச்சு பார்த்தா அந்த 100 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். நான் டெக்னிக் மட்டும் சொல்றேன், புரியுதா? சரி, கடைசி ரெண்டு போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிவிலுக்கு மட்டும்தான். ஏஇ பிளானிங்ல கார்பரேஷன்ல இருந்து 156 வேகன்சி. இதுல சிவிலும் பிளானிங்ல மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தவங்க எலிஜிபிள். ப்ரிஃபரன்ஸுமே கூட மாஸ்டர்ல பிளானிங்க்கு தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிளானிங்ல மாஸ்டர் டிகிரி படிச்சு இந்த எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க நினைக்கிறீங்க? பெரிய அளவில் யாரும் எழுதிருக்க மாட்டாங்க. அப்ப இதையும் சிவில் தான் எடுக்க போறாங்க. ஒரு 90% மேலே சிவில் எடுத்துருவாங்க இதில், புரியுதா? அப்ப இது இதுவும் சிவிலுக்கு மட்டும், புரியுதா? அடுத்த டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் 2 இல்லைனா ஏஇ பிளானிங்னு சொல்லுவாங்க. இது முனிசிபாலிட்டி, இதுவும் சிவில் மட்டும் தான். இது ஒரு 12 வேகன்சி தான், ஸோ விடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி நல்லா இருக்குங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு 1:1:10 இன்டர்வியூ கூப்பிட போறாங்க, புரியுதா? ரைட். இப்போ கட் ஆஃப் என்ன சார்? கட் ஆஃப் என்ன அப்படின்னா, நம்ம தான் சேஃப் சொல்லிடுறேன். ஸோ எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப சிவிலு மெக்கு எலக்ட்ரிக்கல் எல்லாருக்குமே எக்ஸாம் கஷ்டம். இருந்தாலுமே கூட ஒரு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கம்பேர் பண்ணுறப்ப சிவிலில் ஒரு 10 அதிகமாக அடிச்சிருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி சிவிலுக்கு வேகன்சி நிறையா இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டிப்ளமோ மாதிரியே இன்ஜினியரிங்க்கும் கட் ஆஃப் சேமாக தான் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நீங்கள் கேட்கலாம், சார் எலக்ட்ரிக்கல் தனியாக 71 வேகன்சி இருக்கே சார், நான் இங்கே சிவிலுக்கு கொட்டி கிடைக்கும் பார்த்தா. ஒரு போஸ்ட்லாம் சிவில் எல்லாம் கலந்து தானே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு மாதிரி தான் வரும். பட் இதான் நான் சொல்லிடுறேன். இப்போ டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும், ஓகேவா, டெக்னிக்கலில் சேஃப்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொஸ்டின் இருக்குங்க. சேஃப் டெக்னிக்கல் மட்டும் சொல்லிடுறேன், மூணு பேருமே சொல்கிறேன். மூணு பேருமே 200க்கு நீங்கள் ஒரு 120க்கு மேலே அடிச்சிருந்தீங்கன்னா சேஃப். ஓகே, ஜிஎஸும் மேக்ஸும் சேர்த்து 100க்கு ஒரு 70+ அடிச்சிருந்தா சேஃப். ஓகே, அப்போ 120+70 ஒரு 190க்கு மேலே அடிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் சேஃப் தான். ஓகேவா? இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன், 300 நீங்கள் ஒரு 190 மேலே அடிச்சிருந்தீங்களா நீ கண்டிப்பாக சேஃப் தான். இப்போ கட் ஆஃப் என்ன மாதிரி சார் இருக்கும் அப்படின்னா, டெஃபினட்டாக ஒரு 180-190 இருக்கும் உங்கள் கட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு 180 ஒரு 190 மேலே கட் ஆஃப் இருக்கும். இது நான் சொல்கிறது டெக்னிக்கல் மட்டும் இல்லை, டெக்னிக்கலும் ஜிஎஸும் சேர்த்து தான் நான் 300 சொல்லிடுறேன். 300 கொஷின்ஸுக்கு 180-190 கட் ஆஃப் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக ஜிஎஸ் மேக்ஸ் ஈஸியாக தான் இருக்கு, ஈஸியாக தான் இருக்குங்கிறத தாண்டி அதை நல்லா பண்ணிருக்கலாம். ஓகேவா? 70 தவளமாக அடிச்சிருக்கலாம், இதில் ஒரு 120. ஸோ கூட்டினா 190+ அடிச்சிருந்தா சேஃப், சரிங்களா? கட் ஆஃப் அப்படிங்கிறப்ப அது ஒரு 180-190 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, இப்போ எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வேகன்சிஸும் கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருக்கேன், புரியுதா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.